தான் பட்டிமன்றப நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாள பெருமக்களே டான் பட்டிமன்றபத்தினுடைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகின்ற நிகழ்ச்சி தயாரிப்பாளர் உதவியாளர்களே இந்த பட்டிமண்டபத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கக்கூடிய டான் தொலைக்காட்சியினுடைய நேர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த பட்டிமன்றப குழுவின் சார்பில் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு அருமையான தலைப்போடு இந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு இப்பொழுது பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் எப்பொழுதுமே இளைஞர் மீது பல பிரச்சனைகள் அல்லது குற்றச்சாட்டுகள் முன்வைப்பது வழக்கம் இந்த இளைஞர்கள் எப்பொழுதுமே பேசு பொருளாக இருந்திருக்கிறார்கள் எல்லா தேவைகளுக்கும் அல்ல எல்லா காரணங்களுக்கும் அவர்கள் மூலமாக இருந்திருக்கிறார்கள் அல்லது ஒரு பிரச்சனைக்குரியவர்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு குற்றச்சாட்டு தான் என்ற மன்றிலே பதிவு பதிவு செய்யப்படுகிறது எவ்வாறெனில் இன்றைய இளைஞர்கள் அதாவது நிகழ்காலத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் சமூக அக்கறையோடு செயலாற்றுகிறார்களா இல்லை சமூக அக்கறையோடு செயலாற்றுகிறார்கள் என்பதை பேசுவதற்காக எனது வலதுகை பக்கம் பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சமூக அக்கறையோடு செயலாற்றுவது இல்லை என்பதற்கு பேசுவதற்காக எனது இடது பக்கத்திலே பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள் என்பது காலை சூரியனை போன்றவர்கள் வேகமும் துடிப்பும் செயலாற்றலும் உள்ளவர்களாக இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சமூகத்தின் மீது இன்று வாழ்கின்ற சமூகத்தின் மீது அக்கறையோடு இருக்கிறார்களா அக்கறை பரிவாக இருக்கலாம் கவனமாக இருக்கலாம் ஆர்வமாக இருக்கலாம் இத்தகைய ஈடுபாடோடும் அவர்கள் சமூகத்திலே இருக்கலாம் அப்போ அதுதான் அவர்கள் ஈடுபாடோடு அல்லது இந்த அக்கறையோடு இருக்கிறார்களா சரி இந்த தலைப்புக்குள் நாங்கள் பேசுபொருளுக்கு நுழைவதற்கு வழி சமைத்து இப்பொழுது நான் பேச்சாளர் பெருமக்களை அழைக்கின்றேன் அவர்கள் எல்லோரும் பாண்டித்தியமானவர்கள் பல்கலைக்கழகங்களிலே பல துறை சார்ந்த கற்றலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் பல பட்டிமன்ற நிகழ்வுகளிலே தங்களை நிரூபித்து கொண்டிருப்பவர்கள் பல நேர்களும் அவற்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த அடிப்படையிலே சமூக அக்கறையோடுதான் நிகழ்கால இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு பேசுவதற்காக அந்த அணியினுடைய அணித்தலைவர் நாகரட்னம் சுஜீவன் அவர்களை அன்பாக அழைத்து நிற்கின்றேன் வாங்க அக்கறையோடு தான் இருக்கிறீர்களா என்று பார்ப்போம் என் உயிரினும் மேலான தமிழை தலைவணங்கி நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி நேரடியாக விவாதத்துக்குள் நுழைகிறேன் இன்று எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு நிகழ்கால இளைஞர்கள் சமூக அக்கறையுடன் செயற்படுகிறார்களா இல்லையா என்று அந்த வகையிலே எங்களுடைய அணி இன்றைய நிகழ்கால இளைஞர்கள் சமூக அக்கறையோடு செயற்படுகிறார்கள் என்ற தலைப்பிலே எங்களுடைய வாதங்களை முன்வைக்க வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய இளைஞர்கள் எனப்படுபவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வரைவிலக்கணத்தின்படி இளையோர் என்று சொல்லப்படுகின்ற பதினெட்டு வயது நிரம்ப பெற்ற சகலரும் இளைஞர்கள் என்ற வகையின் உள்ளடங்குகிறார்கள் இவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது சமூக பொருளாதார கலாசார அரசியல் அந்தஸ்து என்ற சகல படிநிலைகளிலும் இவர்களுக்கான பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே சூழல் சரி கலாசாரம் சரி அரசியல் மாற்றம் சரி சகல துறைகளிலுமே இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய காத்திரமான பங்களிப்பினை வழங்கி தங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட சமூகத்தின் மீதான கரிசரியை செவ்வனே நிறைவேற்றி வருகிறார்கள் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் மீது குற்றத்தை சுமத்தி இன்றைக்கு இளைஞர்களை குற்றவாண்டி கூட்டிலே நிறுத்த வந்திருக்கின்ற எதிரணி ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் குற்றம் சொல்வதற்கு முதல் குற்றம் குற்றமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அபாண்டமான பழிசுமத்துவதற்காக வந்திருக்கின்ற எதிரணிக்கு நாங்கள் ஒரு சில உதாரணங்களின் மூலம் தக்க பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய நாடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்து இந்த நாட்டிற்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி விடலாம் என்று நினைத்த பொழுதுகளிலே இன்றைக்கு தலைகளாக இருக்கின்ற இந்த பொருளாதாரத்திற்கு காரணமான அந்த அரசாங்கத்தை நாட்டை விட்டு விரட்டி அடித்த உன்னதமான தலைவர்களாக இளைஞர்கள் தான் இருந்தவர்கள் என்பதை எதிரணி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இதைவிட இன்றைக்கு உலகம் முழுவதையுமே புரட்டி போட்டு அடங்கி போயிருக்கின்ற கொரோனா பெருந்தொற்று காலத்திலே எங்களுடைய ஈழத்திலே அதிகளவான இளைஞர்கள் தங்களுடைய உயிரை துச்சம் நினைத்து எதிர்கால சந்ததி என்று தங்களை அடையாளப்படுத்துவதற்காக ஏதிரிகளாக இருந்த அத்துணை மக்களுக்கும் தங்களால் இயன்ற நிவாரண உதவிகள் மருத்துவ உதவிகளை வழங்கினார்கள் என்பதை நினைவில் வைத்திருக்க கடவேன் இதைவிட எங்களுடைய சூழல் சார் செயற்பாடுகள் இன்றைக்கு காலத்தின் கட்டாய உதவியாக மாறிக்கொண்டிருக்கின்றது உலக வெப்பம் நாளாந்தம் அதிகரித்து காலநிலை மாற்றம் என்ற கெடுபிடி இந்த உலகத்தை அழிக்க தயாராக இருக்கின்றது அன்பானவர்களே ஒன்றை மட்டும் நியாயமாக புரிந்து கொள்ளுங்கள் நிலைத்திருக்கும் அபிவிருத்தி என்பதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு சூழல் நிலைத்திருக்க வேண்டும் அந்த வகையிலே சூழல் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இளைஞர்கள் சூழல் சார் அமைப்புகள் பலவற்றை நிறுவி இலங்கை முழுவதற்கும் பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை மேற்கொண்டு வருவது அவர்கள் சமூகத்தின் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையை எங்களுக்கு பறைசாற்றி நிற்கின்றது உதாரணமாக எங்களுடைய வடபுலத்திலே செயற்பட்டுக் கொண்டு வருகின்ற பசுமை நிழல் அவுடதம் போன்ற அமைப்புகள் எங்களுடைய பிரதேசங்களிலே நூற்று கணக்கான மரங்கள் சூழலுக்கு நன்மை பயக்கக்கூடிய மரங்களை நாட்டி எங்களுடைய தேசத்தை பசுமை தேசமாக பரவச் செய்வதற்கு தங்களால் என்ற பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த அவை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதைவிடவும் எங்களிடத்திலே இருந்து அழிந்து ஒளிந்து கொண்டிருக்கின்ற பழம்பெரும் நூல்களை கட்டி காப்பதற்காக சிறகுகள் அமையம் நூலகம் அமையம் போன்றவை செயற்பட்டு இன்றைக்கு இலங்கையினுடைய பல பாகங்களிலே நூலக வசதி இல்லாத பிரதேசங்களிலுமே இன்றைய இளையவர்கள் வாசிக்க வேண்டும் மாணவர்கள் எதிர்காலம் தொடர்பாகவும் பழங்காலம் தொடர்பாகவும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் பல்வேறுபட்ட பழம் பெறும் நூல்களை தங்களுடைய தேவைக்கு மெங்கி இருக்கின்ற நூல்களையும் சேகரித்து இன்றைக்கு பல பிரதேசங்களிலே நூலகங்களை அமைத்து வருகின்றார்கள் என்பதை இந்த புரிந்து கொள்ள வேண்டும் இதைவிட அனர்த்த முக என்று வருகின்ற சந்தர்ப்பத்திலே மிக முக்கியமான ஒரு கட்டுக்கோப்பான சமூகம் ஒன்றில் இருந்து அனர்த்தத்தின் பிரதிபலனாக அந்த சமூகம் ஆதரவற்று நிற்கின்ற சந்தர்ப்பங்களிலே இன்றைய இளையவர்கள் தன்னார்வ தொண்டர்களாக மாறி இன்றைக்கு பல்வேறுபட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த மான்றிற்கு நான் ஆணித்தரமாக எடுத்துரைப்பது எங்களுடைய இளைஞர் சமூகத்தின் மீது அபாண்டமான வீண்வெளி சுமத்துவதை நிறுத்தி நீங்களும் எங்களுடன் கைகோர்ப்பீர்களாக இருந்தால் நல்லதொரு சமூகத்தை நாளை நாங்கள் படைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சமூக அக்கறையுடோடு இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு சுஜீவன் சில உதாரணங்களை முன்வைத்திருக்கிறார் இடர்காலத்தில் அவர்கள் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள் நாட்டின் இடர் வருகின்ற போதும் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள் அதுபோல சூழலியல் நேசம் நேசம் சார்ந்த விடயங்களில் அவர் அக்கறையோடு இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று சில உதாரணங்களை பதிவு செய்திருக்கிறார் இப்பொழுது அது உண்மையான விஷயமாகத்தான் இருக்கிறது இல்லை இது எல்லாம் அக்கறையின்பால் செய்யப்படவில்லை என்று பேசுவதற்காக அந்த அணியினுடைய தலைவர் ஹரிகரன் மோகன்ராஜ் அவர்களை அன்பாக அழைத்து நிற்கின்றேன் வாங்க பேசுங்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே உழங்கு எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே விழுவது நாமாயினும் வாழ்வது தமிழ் ஆகட்டும் கன்னி தமிழாம் என் செந்தமிழ் தாய்க்கு சிரங்களை தாழ்த்தி கொண்டு நடுவர் உட்பட அவையோர் அத்தனை பேருக்கும் சிரங்களை தாழ்த்தி உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டான் நேய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இன்னேற வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நடுவர் இந்த அவையிலே ஒருவித படபடப்பு ஒருவித சலசலப்பு பாருங்கள் இந்த படபடப்பிற்கும் சலசலப்பிற்கும் காரணம் என்னவென்றால் நடுவரவர்களே எங்கள் இருவர் கைகளிலும் ஒரு தலைப்பானது தவள்கின்றது அந்த தலைப்பு தான் இன்றைய சூழலில் இன்றைய இளைஞர் சமுதாயம் சமுதாயத்துறையோடு செயற்படுகிறதா இல்லையாகின்ற எதிரணி தலைவர் வந்தார் நிறைய பேசினார் நடுவர்களே நிறைவாக பேசினார் ஆகின்றால் இல்லை இன்றைய சமுதாயம் கோ கோட்டா தமிழில் அரசாங்கத்தை வீழ்த்தி விட்டார்கள் நாட்டை பாதுகாத்தார்கள் என்று கூறினார் கோட்டாகமவில் பதாகைகளுடன் நின்ற இளைஞர்களை விட நாட்டை விட்டு ஓடும் நோக்கில் பாஸ்போர்ட்டுடன் நின்ற இளைஞர்கள் தான் அதிகம் எனும் பொழுது இந்த இளைஞர்களுக்கு இந்த நாட்டை மீட்க வேண்டும் என்ற சமுதாய சிந்தனை எங்கே இருக்கிறது சரி அரசை வீழ்த்தினார்கள் முதிர்ந்தவர்களை அரசு கதிரைகளில் இருந்து நீக்கினார்கள் பிறகு ஒரு இளைஞர் அந்த கதிரையில் அமர்ந்தாரா என்றால் அமர்ந்தார் கோட்டோவிற்கு போஸ் கொடுப்பதற்காக ஒரு இளைஞர் அமர்ந்தார் இன்று சிறைச்சாலையில் இருக்கிறார் ஆனால் அதன் பிறகு அரசியல் கதிரையில் அமர்த்தப்பட்டவர்களும் அதே பழமையானவர்கள் அதே பழமைவாதிகளை இவர்கள் மீண்டும் அரசியல் கதிரைகளில் அமற்றி இளைஞர்கள் முன்வராமல் பின் நிற்கிறார்கள் என்றால் இந்த இளைஞர்களது மனதில் எங்கே சமுதாய சிந்தனை இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி அடுத்து பேசினால் சூழல்லையத்துடன் செயற்படுகிறார்கள் என்று அண்மையில் தைப்பொங்கல் தினம் நிகழ்ந்தது இந்த தைப்பொங்கலுக்கு முதல் நாள் இரவு எத்தனையோ வீதி விபத்துக்கள் நடந்தது இந்த அத்தனை வீதி விபத்துக்களுக்கும் பெருங்காரணமாக இருந்தது இந்த வீதிகளிலே நடமாடும் விலங்குகள் திடீரென வாகனங்களுக்குள் வந்து சென்றது இதற்கெல்லாம் காரணம் இன்றைய இளைஞர்கள் கொண்டாட்டம் எனும் பெயரில் வெடித்து தீர்த்த பட்டாசுகள்தான் பட்டாசுகள் இன்று வாயில்லா பூச்சிகளை அவற்றை நிம்மதியை கெடுத்து வீதியெங்கும் அலைய வைக்கின்றன என்றால் இவர்களுக்கு எங்கே சூழல் நிலையம் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி அரசியலை பற்றி பேசினார்கள் இன்றைய சமுதாயத்திற்கு கட்டவர்கள் தான் ஐயா மற்றவர்களை வழிநடத்த வேண்டும் கற்றவர்கள் விலகி நின்றால் கயவர்கள் அந்த இடத்தை நிரப்புவார்கள் என்று புரிதல் கூடு இல்லாமல் வீணே அரசியல் கட்சிகளுக்கு மாரடிக்கும் வேலையாட்களாகவே இன்றைய இளைஞர் சமுதாயம் சென்று கொண்டு இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய மனவேதனை கலாச்சாரம் பற்றி பேசினார்கள் இன்றைய கலாச்சாரத்தை பாருங்கள் இன்று இவர்கள் நடிகர்களை நடிப்பதை மட்டும் பார்க்கிறார்கள் இல்லை ரசிகர்களாக இருக்க மறுக்கவில்லை அவர்களை தலைவர்களாக கொண்டாடுகிறார்கள் வீட்டிலே பசியால் வாடும் பிள்ளைக்கு ஒரு பால்மா வாங்கி கொடுக்க இவர்களிடம் படமில்லை ஆனால் பாலாபிஷேகம் செய்து நடிகர்களை கொண்டாடக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய மனம் செல்கின்றது என்றால் எங்கே இவர்களுடைய சமுதாய சிந்தனை இருக்கிறது இன்று துணிவிற்காகவும் வாரசிற்காகவும் துணி கூட இல்லாமல் வீதிகளிலே அடிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இந்த இளைஞர் சமுதாயத்திற்கின் மனதில் சிறிதளவு கூட அக்கறை இல்லை என்று தான் கூடுகிறோம் தான் பெற்ற பிள்ளை தன்னை எதிர்காலத்தில் வைத்து காப்பாற்றும் என எண்ணிய தாய் தந்தைக்கெல்லாம் சென்று நெரிசலிலே எனது பிள்ளை சிக்கி செத்தான் என்ற செய்தி அவனை விடலாம் என்ற எண்ணத்தை தூண்டுகிறது என்றால் இவர்களுடைய மனதில் சமுதாய சிந்தனை இல்லை என்று இங்கே புலனாகின்றது நடுவர்களே நாங்கள் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு கூற விளைவது எல்லாம் நடிகர்களை நடிகர்களாக பாருங்கள் அவர்களை கலைஞர்களாக பாருங்கள் அவர்கள் கலையை ரசிப்பதோடு நிறுத்தி விடுங்கள் அவர்களை தலைவர்களாக நினைத்து உங்கள் வாழ்க்கையை அவர்கள் பின்னே தொலைத்து விடாதீர்கள் என்பதைத்தான் இந்த இளைஞர் சமுதாயம் மத்தியில் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் அதைவிட இந்த இளைஞர் சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இன்றைய இளைஞர் சமுதாயம் தோல்விகளை ஏற்க மறுக்கின்றது நடுவர்களே வெற்றிகளை மாத்திரம் கொண்டாட தெரிந்த இந்த புள்ளிங்கோ இளைஞர் சமுதாயம் தோல்விகளை சிறிதளவேனும் ஏற்க மறுக்கின்றது அதன் விளைவுதான் இரண்டாயிரத்திற்கு பிறகு பிறந்த குழந்தைகள் தான் இன்றைய நாளடைவில் தற்கொலைகளில் அதிகரித்து இருக்கிறார்கள் என்றால் தோல்விகளை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்படி தோல்வியை ஏற்கும் இல்லாத இந்த இளைஞர் சமுதாயம் எவ்வாறு சமூக சிந்தனையோடு சமூகத்திற்கு ஒரு நட்பிரதையை பிரசவிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியோடு மீண்டும் தொகுப்புறையில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நான் கரிகரன் மோகன்ராஜ் அவர்கள் சமூக அக்கறையோடு இளைஞர்கள் இல்லை என்பதற்கு சில உதாரணங்களை சொன்னார்கள் இந்த சினிமா தலைவர்களை கொண்டாடி இளைஞர்கள் தலைகீழாக நிற்கிறார்கள் நாட்டிலே நல்ல குடிமகனாக இருக்க வேண்டியவர்கள் நல்லா குடிக்கிற குடிக்கின்ற மகன்களாக இருக்கிறார்கள் அதனாலே விபத்துகளையும் சந்தித்திருக்கிறார்கள் என்ற பதவிகளை செய்திருக்கிறார் இப்பொழுது அபிவிருத்தி சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர் சமூக அபிவிருத்தியில் அக்கறையோடு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் சங்காடி பிரதேச செயலகத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் கணேசலிங்கம் ஜீவானந்தம் அவர்கள் இல்லை நிகழ்கால இளைஞர்கள் சமூக அக்கறையோடு தான் இருக்கிறார்கள் என்று பேசுவதற்காக அவரை அன்பாக அழைத்து நிற்கின்றனர் எல்லாம் வல்ல பரம்பொருளின் பாதார விந்தங்களை மனதிலே இருத்தி எனக்கு அறிவிப்பசி ஊட்டிய ஆசிரியர்களை மனதிலே இருத்தி எல்லாவற்றுக்கும் மேலாக டான் தொலைக்காட்சியினுடைய நேயர் சொந்தங்களே இந்த பட்டிமன்ற அவைக்கு தலைமை தாங்குகின்ற நடுவர் ஐயா அவர்களே அரங்கத்திலே வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் மெத்தனமான செவிசாய்ப்புகள் உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு தலைப்பினை எங்களிடத்திலே தந்திருக்கின்றார்கள் நிகழ்காலத்தில் இளைஞர்கள் சமூக அக்கறையுடன் சேற்படுகின்றார்களா சேர்ப்படவில்லையா என்கின்ற தலைப்பு எங்களிடத்திலே தந்துவிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் செயற்படுகின்றார்கள் இன்றைய இளைஞர்கள் சமூக அக்கறையுடன் சேர்ப்படுகின்றார்கள் என்ற விதமாக என்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக இந்த இடத்திலே வந்துள்ளேன் எதிரணியிலே வீற்றிருக்கின்ற தலைவர் அவர்கள் மிக அழகாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து சென்றார் இந்த இடத்திலே அவையொன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கரிகரனுடைய சமூக சேவைகள் பற்றியும் அவருடைய மனப்பாங்கு பற்றியும் இங்கே பதிவு செய்ய வேண்டிய கடப்பாடு என்னிடத்திலே இருக்கின்றது உண்மையிலேயே நான் நடுவரையா அவர்களே கரிகரன் இல்லத்துக்கு நான் அடிக்கடி செல்வதுண்டு காரணம் அடிக்கடி பட்டிமன்றத்துக்கு ஒப்பிடுவர் அண்ணா வாரிகளா பைக்கில் ஏத்திக்கொண்டு வர வேண்டும் நான் போய் ஏத்திக்கொண்டு வர வேணும் அப்போ நான் போன உடனடியாக வெளிக்கிட்டு வர மாட்டேன் அப்படி ஆகும் அப்படி வெளியில் வந்தும் என்ன சொல்லுவோம் நேரடியாக அந்த பட்டிவண்ண இடத்துக்கு இது இதுவரை காலமும் நான் சென்றதில்லை இவரை ஏத்தி கொண்டும் எங்கே செல்வான் என்றால் ஆலயத்துக்கு செல்வார் என்னை என்னை அவருடைய ஏத்தி கொண்டு ஆலயத்துக்கு சென்று அங்கே இறைவனை வழிபட்டு விட்டு அடுத்த பகுதியாக எங்கு செல்வார் என்றால் பக்கத்தில் அவருடைய தந்தை கடை வைத்திருக்கின்றார் அந்த கடையடிக்கு செல்வார் அங்கே தாய் இருப்பார் தந்தை இருப்பார் அவருடைய கால்களிலே விழுந்து வணங்கி வருகின்ற அந்த அற்புதமான அந்த பண்பை பார்க்கின்ற பொழுது இன்றைய இளைஞர்கள் சமூக அக்கறை உடன் சேர்ப்படுகின்றார்களா இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதிரணியில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிரணிக்கு மிகச்சிறந்த ஒரு தலைவர் இந்த இடத்திலே எங்களுக்கு கிடைத்துள்ளார் பல்வேறுபட்ட கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள் நடுவர் ஐயா அவர்களே எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு பழக்கம் இருக்கின்றது எத்தனை நன்மைகள் செய்தாலும் பாராட்டாது எத்தனை கோடி கோடி அள்ளி கொடுத்தாலும் பாராட்டாது ஆனால் அவன் ஒரு பிழை செய்துவிட்டால் அந்த பிழையை தூக்கிப் பிடித்து அவனை கட்டவனாக மாற்றுகின்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இளைஞர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்களாக வளரவில்லை வரவில்லை அவர்கள் சமூக அக்கறையோடு செயற்படவில்லை என்று கூறுவதில் எதிவித நியாயப்பாடான கருத்துக்களும் இல்லை என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன் இளைஞர்கள் இங்கே அழகாக சொன்னார் துணிவு வாரிசு என்று அழகாக படங்களை எல்லாம் எடுத்து காட்டினார் இளைஞர்கள் இப்படியெல்லாம் செல்கின்றார்கள் சமூக அக்கறையோடு செல்லவில்லை என்று இளைஞர்கள் அப்படி ஆங்கே ஒரு ஆங்காங்கே ஒரு சில இளைஞர்கள் அப்படி செயற்படுகின்றார்கள் எல்லாம் நீங்கள் இன்றைய கால மக்கள் இன்றைய கால பெற்றோர்கள் முதியவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் புரோகிலர் கோறு கோழி மாறி அவர்கள் மீது முழுமையாக பிள்ளையை சொல்வதில் இது நியாயப்பான கருத்துக்களும் இல்லை என்பதை நான் மனவிருத்தத்தோடு இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன் அவர்களை சமூகத்தோடு ஒன்றிணைந்து பயணிக்க விடுவதில்லை சமூகத்திலே இப்படிப்பட்ட மனிதர்கள் இப்படியான குணங்களோடு இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அவர்களுக்கு புரிய புரிய வைக்க சமூகத்துக்கு தெரியவில்லை பெற்றோர்களுக்கு தெரியவில்லை பெரியவர்களுக்கு தெரியவில்லை ஆக அவர்களை சரியான முறையிலே வழிப்படுத்தி இருந்தால் அவர்கள் மிகச்சிறந்த இளைஞர்களாக வந்திருப்பார்கள் ஆனால் சமூக சேவையில் அப்படியும் அதையும் தாண்டி பல இளைஞர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நவாலியிலே மிகச்சிறந்த ஒரு பணியை எங்களுடைய இளைஞர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள் ஆயிரம் பனை விதைகளை அந்த இடத்திலே பதி நட்டார்கள் என்றால் சமூக அக்கறையோடு செயற்படவில்லையா நான் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பொழுது ஆரம்பிக்கப்பட்ட மனிதம் என்கின்ற மிகச்சிறந்த அமைப்பு இன்று மிகச்சிறந்த ஒரு சமூக சேவைகளை செய்து கொண்டு வருகின்றது மாணவர்களை கற்பிக்கும் முகமாக நல்ல இளைய சமுதாயத்தை கட்டியெழுப்பதற்காக மிகச்சிறந்த ஒரு பணியை அளப்பரிய பணியை ஆற்றி வருகின்றது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா வீதி நாடகங்கள் பல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று சமகாலத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் போதை வஸ்து மிகச்சிறந்த மிக பாரதூபமான பிரச்சனையாக எழுச்சி எழுச்சி பற்றி நிற்கின்றது இந்த இடத்திலே அந்த போதை வசதி ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்னென்ன நோய்கள் வருகின்றது என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட விடயங்களை எல்லாம் இன்றைய இளைஞர்கள் வீதி நாடகங்களூடாக போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சமுதாயத்தை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக இன்றைய இளைஞர்கள் யாவரும் சமூக அக்கறையுடன் செயற்படுகின்றார்கள் என்பதை இறுதியாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கணேசலிங்கம் ஜீவானந்தம் பேசுகின்ற போது எதிர்த்தரப்பு நண்பர்கள் பேச்சாளர்கள் பேசியவற்றை யாவும் சில உதாரணங்களாக சில சம்பவங்களாக பதிவு செய்யப்பட்டனவே அல்ல பதிவு செய்யப்பட்டவை அவை புதுமைப்படுத்த முடியாது சில சம்பவங்களை எல்லாம் இளைஞர்கள்பால் முழுமைப்படுத்த முடியாது என்ற வாதத்தை முன்வைத்திருக்கிறார் தொடர்ந்து இல்லை சமூக அக்கறையோடு இல்லை என்பதற்காக ஒரு ஜுவதி சிறந்த பேச்சாளர் பல்கலைக்கழக பல கலைகளை கற்றுக்கொண்டிருக்கிறவர் மதுசா மலர்கண்ணன் அவர்கள் இல்லை இல் என்று பேசுவதற்காக அன்பாக அழைத்து நிற்கின்றேன் நடுவர் அவர்களுக்கும் அவை பேச்சாளர்களுக்கும் டான் தமிழினர்களுக்கும் என் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பானது நிகழ்கால இளைஞர்கள் சமூக அக்கறையுடன் செயற்படுகிறார்களா இல்லையா என்பதே அந்த வகையில் முதலாவதாக என் வாதத்திற்குள் செல்லும் முன்னதாக எதிர்த்தரப்பு தலைவரின் வாதத்தில் இருந்து தொடங்கலாம் என நினைக்கிறேன் அவர் வந்தவுடன் கூறினார் நிலையான அபிவிருத்தி அடைய வேண்டுமென்றால் சமூகம் பொருளாதாரம் சூழல் அரசியல் என அனைத்திலுமே அபிவிருத்தி அடைந்தால் தான் இளைஞர்கள் நல்ல இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னிருந்தார் அந்த வகையில் நான் கேட்கிறேன் சூழல் நேயமாக செயற்படும் இளைஞர்கள் தான் அதே சிகரெட்டை பயன்படுத்தி மணற்காட்டு காட்டையும் அழித்து விட்டார்கள் அவர்கள் அந்த இளைஞர்கள் என்ற வகையரவில் இல்லையா அதே போல் அரசியல் சம்பந்தமாக கூறினார்கள் இன்றைய இளைஞர்கள் அரசியலில் அதாவது கோட்டா போராட்டம் செய்தார்களாம் ஆனால் நேற்றைய தினம் நீங்கள் பேச்சை பார்த்தால் அதில் கூறியிருக்கிறார்கள் இன்ற இந்த முறை தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் ஏனென்றால் அதை நாங்கள் ஒரு சாட்டா காட்டி வெளிநாட்டுக்கு தப்பியோடலாம் என்றது இன்றைய இளைஞர்களின் மனப்பான்மையாக இருக்குது என்பதையும் அதே மீம்பேச்சு தான் சொல்லி இருக்குது இதால வந்து அரசியல்ல வந்து இவர்கள் நிலையான ஓர் அபிவிருத்தி அடைந்திருந்தால் இன்றைக்கு இந்த நாடு இந்த பொருளாதாரம் வந்து இவ்வளவு சீர்கட்ட நிலைக்கு சென்றிருக்காது என்பது எதிர்த்தரப்பினருக்கு விளங்கவில்லை போலும் அதே போல் அண்மைய காலகட்டத்தில் முன்னதாக ஒரு செய்தி பரவலான செய்தி கொழும்பு பல்கலைக்கழக மாணவி வந்து காதலுக்காக காதலனால் கொலை செய்யப்பட்டார் அவர்களும் இளைஞர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அதாவது அன்றைய கால இளைஞர்கள் இதய முரளி போல காதலுக்காக தமது உயிரை விட்டார்கள் ஆனால் இன்றைய கால இளைஞர்களோ தமது தோல்வியினை ஒத்துக்கொள்ளாதவாறு தம் அதாவது நீ காதலுக்கு ஒத்துக்கொள் ஒத்துக்கொள்ளவில்லையா சர்ப்ரைஸ் வாகன கூறி கழுத்தை அறுப்பதுதான் இன்றைய இளைஞர்களின் கல்வி அறிவு மட்டமாக இருப்பது என்பது அந்த பல்கலைக்கழக மாணவனின் மனோபாவ நிலையில் இருந்து கூட அறிந்து கொள்ளலாம் அதேபோல் அன்றைய காலத்தில் எமது இளைஞர்கள் சமூகத்தில் அதுவும் தனது ஓர் மொழி இனத்திற்காக தியாகமாக உயிரை விட்டவர்கள் அதாவது ஒரு சொட்டு நீரும் பருகாத உயிரை விட்டவர்கள் அந்த கால இளைஞர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்றைய காலத்திலோ துணிவுக்கும் வாரிசுக்கும் முதலாவதாக டிக்கெட் பெற வேண்டும் என்று ஒரு வாகனத்தில் சென்று அதிலிருந்து உயிரை விட்டால் எனது தலைவனுக்காக உயிரை விட்டேன் என்று சொல்லும் இந்த இளைஞர்கள் தான் சமூக அக்கறையுடன் செயற்படுகிறார்கள் என எதிர்த்தரப்பினர் கூறுகிறார்கள் இதில் உள்ள உண்மைத்தன்மை எனக்கென்றால் விளங்கவில்லை அதேபோல் போல் போதை வஸ்து தொடர்பாக எல்லாமே வீதி நாடகங்கள் மூலமாகவும் எல்லாமே செய்கிறார்களாம் ஆனால் இன்றைய பத்திரிகைகளை புரட்டி பார்த்தால் ஐஸ் போதை பொருளும் பொருளும் எமது இளைஞர்களின் கைகளில் தான் தவழ்ந்து கொண்டிருக்கின்றன அதனால் ஏற்படும் சமூக சீரழிவுகள் கூட எமது எதிர்த்தரப்பினர் சமூக அபிவிருத்தி உத்தியோகத்திற்கும் விளங்கவில்லை போலும் அதனால் தான் அவர் அதை மறுதளித்து அவர்களது வீதி நாடகங்களை மட்டும் பேசிவிட்டு சென்றுவிட்டார் இன்றைய இளைஞர்கள் போராட்டத்துக்கு செல்கிறார்களா இல்லை ஏனென்றால் அவர்களது ஒரு கருப்பு கொடியோ அல்லது வெள்ளக்கொடியோ இல்லாட்டி ஸ்டேட்டஸ்ல என்ற ஒரு வாசகமோ மட்டும்தான் இன்றைய நிறைய இளைஞர்களிடம் இருக்கிறது அதாவது அவர்கள் தமது ஓர் போலியான பிம்பத்தை தமது கை தொலைபேசிகளில் மட்டும்தான் அழைத்துக் கொள்கிறார்களே ஒழிய அவர்கள் சமூகத்துடன் அக்கறையாக இருக்கிறார்கள் என்ற போலி பிம்பத்தை கை தொலைபேசிக்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் மட்டும்தான் காட்டுகிறார்கள் ஒழிய உண்மையாக நிதர்சனமாக அவர்களது சமூக அக்கறை தென்படுகின்றதா என்பதை நாமே புரிந்து வேண்டும் ஏனென்றால் கோத்தா கோமாவில் போராடிய வெளிநாட்டு விசா வாங்கி ஓடிவிட்டார்கள் என்பதை யாராலும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அதே போல்தான் அவர்களது உணர்ச்சிகளும் வேறுபட்டதாகவே காணப்படுகிறது இன்றைய இளைஞர்கள் எவ்வாறு காணப்படுகிறார்கள் என்றால் ஓர் நல்லது செய்ய வேண்டுமா அதையும் நாங்கள் சமூக வலைத்தளத்தில் ஏற்ற வேண்டும் அதற்காக மட்டுமே அதாவது அவர்கள் மரம் நடுகை செய்கிறார்களா அல்லது வேறு ஏதாவது ஒரு நல்லது செய்தாலும் ஒரு சமூக வலைதளத்தில் காட்சிப்படுத்தப்பட்டு விட்டு அதன் பின் அதை பராமரிக்கிறார்களா என்பது கேள்விக்குறிக்கு உள்ளான விஷயமாகவே காணப்படுகிறது இத்துடன் எனது வாதத்தை நிறைவேற்கொள்கிறேன் நன்றி மதுஷா மலர்க்கண்ணன் அவர்கள் இங்கே சமூக இளைஞர்கள் சமூக அக்கறையோடு இருப்பதில்லை குறிப்பாக காதல் என்ற பெயரினால் காதலியை கழுத்தறுக்கின்ற செயல்களை மட்டுமே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சூழலியம் எல்லாம் சூழலை வெறும் வெள்ளை கொல்லிக்கட்டையினாலே தீக்கிரையாக்குகிறார்கள் குறிப்பாக மணற்காடை பற்றி சொன்னார்கள் இப்போது சமூக அக்கறையோடு தான் இருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு பகுத்தறிவோடு இருக்கக்கூடிய பிந்தியா காளிதாஸ் அவர்கள் பல்கழக மாணவி என்ன பேசப்போகிறார் சமூக தான் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று பேசுவதற்காக பிந்தியா காளிதாஸ் அவர்களை அன்பாக அழைத்து நிற்கின்றேன் முச்சளித்த தாயிற்கும் வாழ் தமிழுக்கும் என் முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று இங்கு எங்களுடைய அணி சார்பாக பேசலாம் என நினைக்கின்றேன் அதற்கு முன்பாக என்னுடைய எதிரணியினர் வந்து அள்ளடுக்காக அள்ளி சென்ற பொய்களை வந்து இந்த சபையில் தெளிவுபடுத்தலாம் என நினைக்கின்றேன் அதில் என்னுடைய எதிரணி தலைவர் வந்து சூழல் நேயம் என்ற விடயத்தை கதைக்கும் பொழுது பல்கலைக்கழக மாணவர்கள் பட்டாசு வெடித்தார்களாம் நாய்கள் வாகனத்தில் சிக்கொண்டு செத்ததாம் அதற்கு காரணம் வந்து இன்றைய இளைஞர்கள் தானாம் என்று சூழல் நேயம் பற்றி கதைத்திருந்தார் நடுவர் அவர்களே இன்றைய கால பல்கலைக்கழக மாணவர்கள் அனைத்து பல்கலைக்கழகங்களிலுமே பொங்கல் விழாவினை சிறப்பாக செய்து வருகிறார்கள் எங்களுடைய கலாச்சாரமானது ஒரு காலகட்டத்தோடு அழிந்து போகாமல் அடுத்த காலகட்டத்திற்கு தூக்கி நிறுத்துவதற்கு இது ஒரு தூணாக காணப்படுகின்றது வெறுமனே எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் சமூக அக்கறை இல்லாமல் வெறும் டிஜே பாட்டிகளும் அல்லது சிங்கள ரோலிகளும் என்று இருந்தார்கள் ஆனால் பொங்கல் விழாவில் கவனம் செலுத்தி இருக்க தேவைகள் வந்திருந்திருக்காது ஆனால் எங்களுடைய இளைஞர்கள் சமூக அக்கறையுடன் இருப்பதனால் மாத்திரமே இவ்வாறான விழாக்களை முன்னெடுத்து செல்கின்றார்கள் அதே போல் எங்களுடைய எதிரணி சகோதரியும் கூறியிருந்தார்கள் இருவருமே மிகவும் சூழல் நேயம் மிக்கவர்கள் என்பதனால் சூழல் நேயம் பற்றி கருத்திருந்தார்கள் எதிரணி சகோதரி கூறும்போது சொல்லியிருந்தார்கள் புகையிலை பிடிக்கிறார்களாம் அணற்காடை அழிக்கிறார்களாம் என்று என்னுடைய சகோதரிக்கு மணற்காட்டில் என்ன அலுவல் என்று எனக்கு தெரியவில்லை மணற்காடு அழிந்து விட்டதாம் என்று மணக்குமுறலை விட்டு சென்றிருந்தார் மணற்காடு அழிந்து விட்டது என்பது அவருடைய பிரம்மை என நினைக்கின்றேன் நான் நினைக்கின்றேன் ஒரே ஒரு நபர் ம மணற்காட்டில் இருந்து போது மரத்திற்கு பின்னால் என்று பார்த்திருப்பார் போலும் இன்றைய இன்றைய கால இளைஞர்கள் புகையிலை போதை வஸ்து என்று அந்த விடயங்களில் ஈடுபடுவது வந்து இளைஞர்கள் மாத்திரமல்ல எத்தனையோ பேர் இந்த மாதிரியான கஞ்சா கடத்தல்களும் புகையிலைகளையும் தடுப்பதற்கு இராணுவமும் போலீஸும் அனைவருமே அதனை தடுப்பதற்கு முயன்றும் இன்னும் நாட்டிற்குள் வருகிறென்றால் அது வெறும் இளைஞர்களுடைய தவறான விடயம் மட்டுமல்ல அதற்கு ஒரு நாடே பொறுப்பேற்க வேண்டிய விடயத்தில் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக என்னுடைய எதிரணி தலைவர் வந்து கூறி சென்றிருந்தார் துணிவு வாரிசு அவர் மட்டும் இல்ல அவருடைய அணி சார்பாக வந்த அனைவருமே இலவசமாக விளம்பரம் செய்து செய்திரு சென்றிருந்தார்கள் இந்த இரு படத்திற்குமே அதாவது துணிவு வாரிசு என்று சென்று நடிகர்களை வந்து தலைவர்களாக தூக்கி வைத்து கருத்துக் கொண்டிருக்கிறீர்களாம் உளவியல் அடிப்படையில் இளைஞர்கள் எனப்படுபவர்கள் யார் என என்னுடைய தலை தலைவர் வந்து அழகாக விளக்கம் கொடுத்து சென்றிருந்தார் இந்த வயசு வாலிப வயசு நடுவர் அவர்களே நாற்பதில் ஆடாமல் அறுபதில் ஆடி என்ன பயன் சொல்லுங்கள் பாப்போம் ஆகவே இந்தெந்த காலத்தில் இந்தெந்த விடயங்கள் செய்யத்தான் செய்வார்கள் என்னுடைய எதிர்த்தரப்பு கருத்தின்படி வெறுமனே அப்துல் கலாம் போல் படிப்பதும் சமூக அக்கறையோடு சார்புடயங்களை மட்டும் செய்ய வேண்டும் வேறு எந்த விடயத்திலும் ஈடுபடக்கூடாது அப்பா அவ்வாறு ஈடுபட்டால் சமூக அக்கறை இல்லை அந்த ஒரு மன அடிப்படையில் தான் என்னுடைய எதிர் எதிர்த்தரப்பு வாதினர் காணப்படுகின்றார்கள் பார்த்தீர்கள் என்றால் வந்தவுடனே என்னுடைய எதிரணி தலைவர் அவசரப்படுத்திக் கொண்டிருந்தார் எல்லாரும் மிகவும் விரைவாக செய்து முடியுங்கள் எனக்கு டெக்னோவிக் இருக்கிறது நான் செல்ல வேண்டும் என்னுடைய நண்பன் வழி கிட்டு அப்படியே அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு எத்தனை வகையான சமூக அக்கறை இருக்கின்றது என்பதை என்ன சார்பாக அழகாக கூறி சென்றிருந்தார்கள் ஆகவே ஒரு நாணயத்திற்கு இரு பக்கம் இருக்கும் நடுவர் அவர்களே அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த பக்கம் என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைய கால இளைஞர்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் கோட்டா கோகாமை பற்றி கருத்து சென்றிருந்தார்கள் பி டு பி போராட்டம் தொடங்கி அண்மையில் நடைபெற்ற நல்லூருக்கு ஜனாதிபதி விஜயம் செய்த போது அதனை எதிர்த்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருந்தார்கள் அதுவரையும் அவ்வாறான போராட்டங்கள் வரையிலும் வெளிப்பட்டது என்னவென்றால் எங்களுடைய தமிழரின் நிறைவேற்றப்படாத அபிலாசைகளும் அவர்களுடைய கனவுகளையும் இந்த சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அக்கறை மட்டுமே எங்களுடைய இளைஞர்களுக்கு என்ன வந்தது சென்று அவர்களிடம் அடிவாங்க வேண்டும் நீர் குளிக்க வேண்டும் என்று ஆகவே இந்த மாதிரியான விடயங்களில் ஈடுபடும் போது எங்களுடைய இளைஞர்கள் சமூக அக்கறை இல்லாமலா இதெல்லாம் செய்கிறார்கள் நடுவர் அவர்களே இது மட்டும் இல்லை இந்த இளைஞர்கள் வந்து விளாட்டா இருந்தாலும் கொஞ்சம் அலாட்டாக தான் இருக்கிறாங்க நடுவர் அவர்களே ஏனெண்டு பாத்தீங்கண்டா இந்த சபையில் இருக்கிற எல்லாருமே இளைஞர்கள் தான் நீங்கள் உட்பட சரியா எல்லாருமே இளைஞர்கள் தான் சமூக அக்கறை இல்லை என்று கூறி கொண்டிருக்கிற இருக்கிற இந்த மூன்று பேருமே இளைஞர்கள் தான் சமூக அக்கறை இல்லை இல்லை என வாதிட்டு எங்களுடைய அணிசார் எங்களுடைய அணிக்கும் சேர்த்து சமூக அக்கறையான விடயங்களை கூறிக்கொண்டு இன்றைய பட்டிமன்றத்துல வந்து தங்களுடைய பங்கை வந்து செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கும்போது எல்லாருக்குமே இங்க இந்த பட்டிமன்றத்துல இருக்க இல்ல இருக்க எல்லாருக்குமே சமூக அக்கறை தான் இன்றைக்கு இங்க வந்து இந்த சமூ பட்டிமன்றத்துல தங்களுடைய வாதங்களை முன் வச்சு கொண்டு இருக்கிறாங்க ஆக நடுவர் அவர்களே விவாக விவேகானந்தர் அழகா சொல்லியிருந்தார் நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்த தேசத்தை மாத்தி காட்டுறண்டு அவர் முதியவர்கிட்டையும் கொடுக்க சொல்லல குழந்தைகள்ட்டையும் குழந்தைகள்கிட்டையும் கொடுக்க சொல்லல விவேகானந்தர் அழகா இளைஞர்கள்ட்ட தான் கொடுக்க சொன்னார் ஆகவே நிச்சயமாக இன்றைய கால இளைஞர்கள் நிகழ்காலத்தில் சமுதாய அக்கறையோடு தான் செயற்பட்டு வருகிறார்கள் என கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி குறிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிந்துயா காளிதாஸ் அவர்கள் மொழியை லாபமாக அழகாக பயன்படுத்தி இருக்கிறார் அந்த தன்னுடைய மொழி லாவகத்தினாலே சில இளைஞர்கள் அக்கறையோடு தான் இருக்கிறார்கள் அரசியல் அக்கறை என்பது ஒரு இனத்தினுடைய இருப்புக்காக எல்லா போராட்டங்களிலும் முன்னிலை வகித்து இளைஞர்கள் இருந்திருக்கிறார்கள் நூறு இளைஞர்களை தாருங்கள் இந்த தேசத்தை மாற்றியமைக்க முடியும் என்று விவேகானந்தர் கூறியதற்கு அமைவ இந்த இளைஞர்களுடைய தேவை அவசியம் இருந்து கொண்டிருக்கிறது ஆதலால் இளைஞர்கள் அக்கறையின்பால் சமூக அக்கறையின்பால் இருக்கிறார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார் இப்பொழுது பட்டிமன்ற பேச்சாளர்களுடைய நிறைவு பேச்சாளர் சிவகுமார் திஷான் அவர்கள் மிகவும் கஷ்டமாக இருக்கிறார் அவர் தொல்லியல் துறை சார்ந்த ஒரு பல்கலைக்கழக மாணவன் ஆகவே அத் அத்தகைய துறை சார்ந்த ஒரு பேச்சாளராக இருப்பதனாலே இப்பொழுது அவர்கள் அக்கறை இல்லை என்பதற்கு தொல்லியல் சான்றுகளோடு ஏதாவது சொல்லுவாரா தெரியாது வாங்க சிவகுமார் திசான் அவர்கள் எல்லாம் வெல்ல என் தாய் தமிழை முதல் தலை சாய்த்து இன்றைய விவாத களத்தின் நடுவராக வீட்டிருக்கும் நடுவர் பெருந்தகைக்கும் என் தரப்பு சகோதரர்களுக்கும் எதிர்தரப்பு சகோதர சகோதரிகளுக்கும் டான் டிவி நேய நெஞ்சங்களுக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரத்தை கருத்தில் கொன்று நான் நேரடியாகவே தலைப்புக்குள் நுழைகின்றேன் நடுவரையா அவர்களே இன்றைய விவாதத்தினுடைய கல தலைப்பு என்னவென்றால் நிகழ்காலத்தில் இளைஞர்கள் சமுதாய அக்கறையோடு செயல் ஆற்றுகின்றார்களா இல்லையா என்பதுதான் தலைப்பு இந்த தலைப்பிலே ரெண்டு முக்கியமான பேசுபொருட்களை நாங்கள் அடிக்கோட்டு பார்க்க வேண்டும் ஒன்று நிகழ்காலம் மற்றும் அது செயல் ஆற்றுகின்றார்களா இல்லையா என்பதுதான் தலைப்பே ஒழிய இளைஞர்களுடைய வகிபாகம் இருக்கிறதா இல்லையா என்பது தலைப்பல்ல செயல்பாடுகளை பற்றித்தான் இங்கு நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய கடப்பாடு ஒன்று இருக்கின்றது அதற்கு முன்னதாக நான் என்னது கருத்துக்களை முன்பதை வைப்பதற்கு முன்னன் எதிர்த்திறப்பு சகோதர சகோதரிகளது கருத்துக்களை சற்று சீர் செய்து விட்டு எனது கருத்துக்குள் நுழையலாம் நினைக்கின்றேன் அந்த வகையிலே தலைவர் அவர்கள் வந்திருந்தார் தலைவர் அவர்கள் நன்றாக கூறியிருந்தார் நூலகங்களை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் இளைஞர்கள் என்று நான் கேட்கின்றேன் அதே நூலகத்தில் எத்தனை இளைஞர்கள் என்று வாசிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக அமைகிறது என்னுடைய வாதமாக அமைகின்றது அதே போல ரெண்டாம் தரப்பு அணி பேச்சாளர் வந்து கூறியிருந்தார் எனது அணி தலைவர் வரும்போது தனது தாயை வணங்கி விட்டு வருகின்றார்கள் வருகின்றார் என்று அதை பார்த்து தான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்று கூறுகின்றார் நான் அவரை பார்த்து கேட்கின்றேன் நீங்களே அந்த சமூக அக்கறையோடு உங்களுடைய தாயை வணங்கி விட்டு வரவில்லை எங்கே தொக்கி நிற்கின்றோம் என்று பார்த்தீர்களா எங்களுடைய இளைய சமுதாயம் அடுத்து மூன்றாவதாக வந்த சகோதரி அவர்கள் கூறியிருந்தார் விவேகானந்தர் கூறினாரான் நூறு இளைஞர்களை கூறும் தாருங்கள் என்று அவர் முதியவரையும் கேட்கவில்லை வேறு யாரையும் கேட்கவில்லை இளைஞர்களைத்தான் கேட்டார்களாம் என்று இன்று நூறு இளைஞர்களை எப்படி ஐயா கொடுப்பது நாங்கள் இன்றைய சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது திசை காட்டும் கருவிகளாக இருக்க வேண்டிய சமுதாயம் இன்று திசை மாறும் பறவைகளாக போய்க் கொண்டிருக்கின்றது இன்று சமூக அக்கறையோடு நிகழ்காலத்தில் நாங்கள் இருந்தால் போதை வசதியை முதலிடம் பிடித்திருக்க மாட்டோம் சிறுவர் துஷ்பிரயோகத்திலே இன்று இத்தகைய செயற்பாடுகளிலே நாங்கள் முதலிடம் பிடித்திருக்கின்ற மாட்டோம் அடுத்து நடுவர் ஐயா அவர்களே இன்றைய சமூக வலைத்தளங்களிலே உல்லாசமாக உலா வருவதற்கே நேரம் போதாத இந்த காலத்திலே சமூக அக்கறையோடு செயலாற்றுவதற்கு இங்கே இங்கேயா நேரம் கிடக்கிறது இந்த இளைஞர்களுக்கு மிக அண்மையிலே நான் ஒரு தலைப்பை பத்திரிகையிலே ஒரு செய்தியை பார்த்தேன் தள்ளாடும் முளைஞர்கள் தடுமாறும் எதிர்காலம் அன்று மிக வருத்தத்துக்குரிய செய்தியாக இருந்தது எங்களுடைய இழுதை சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் இங்கு வினா பெற்று முற்றுப்புள்ளியாக நிற்கின்றது அடுத்து ஐயா அவர்களே சேகுவாருவாவின் படம் போட்ட டிபியை விட்டிருக்கும் எத்தனை இளைஞர்களுக்கு சேகுவாருவாரின் வாழ்க்கை வரலாறு தெரியும் புடல் காஸ்ட்ரோவை தனது முகப்புத்தகத்தில் டிபியாக வைத்திருக்கின்ற எத்தனை இளைஞர்களுக்கு புடல் காஸ்ட்ரோவின் வாழ்க்கை தெரியும் வெறும் லைக்குக்காகவும் கொமெண்ட்டுக்காகவும் சேருக்காகவும் சமூக அக்கறை உள்ளவர்களாக இன்றைக்கு இளைஞன் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றான் என்பதே நிதர்சனமான உண்மை பாலர் வகுப்பில் பல்கலைக்கழகம் வரை இலவசமாக அரசாங்க கல்வியை பெற்றுவிட்டு மருத்துவ கல்வியில் பட்டம் முடித்துவிட்டு இன்றைய இளைய சமூகம் வெளிநாடு பறந்து செல்கின்றது இது எப்படி இருக்கிறது தெரியுமா சம்பளம் வாங்குறது என்கிட்ட செலாம் போடுறது பக்கத்து வீட்டுக்காரன் என்ற மாதிரி இருக்குது அடுத்து இந்த இளைய சமுதாயத்தை பார்க்க நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நாள் வகை பக்கேஜுகளையும் போட்டுவிட்டு நாட்கலைக்கில் பேசும் இன்றைய இளைஞர்களா சமூக அக்கறையோடு செயலாற்றுகின்றார்கள் என்று கூறுகிறீர்கள் அதற்குரிய வினா இந்த வினாவிற்குரிய பதிலை தொகுப்புறையிலே தலைவர் என்னிடம் இங்கே மன்றிலே முன்வைக்க வேண்டும் என்று கூறி அறுதியும் இறுதியும் உறுதியுமாக இன்றைய நிகழ்காலத்திலே இளைஞர் சமுதாயம் அக்கறையோடு செயல் ஆற்றினாலும் ஒருபடி மேலாக அக்கறையோடு செயலாற்றவில்லை என்பதை ஆணைத்தனமாக முன்வைத்து விடைபெறுகிறேன் தள்ளாடும் இளைஞர்களுக்கு மத்தியிலே தடுமாறாமல் திஷான் அழகாக பேசி அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது பேச்சாளர்களுடைய பேச்சுக்கள் யாவும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்புக்களுக்கு இலகுவாக அந்த அணிகளுடைய அணித்தலைவர்கள் தங்களுடைய பேச்சுக்களுடைய சு சுருக்கத்தை மிகச் சுருக்கமாக முன்வைப்பதற்காக இல்லை இளைஞர்கள் நிகழ்காலத்திலே சமூக அக்கறையோடு இல்லை என்பதற்கு அதனுடைய அணித்தலைவர் கரிகரன் மோகன்ராஜ் அவர்கள் இப்பொழுது தொகுப்புறையை முன்வைப்பதற்கு அழைத்து நிற்கின்றனர் மீண்டும் அவைக்கும் அவையோருக்கும் சிறியனின் சிலங்களை தாழ்த்தி கொண்டு நேரடியாக தொகுப்புரைக்குள் நுழைகிறேன் நடுவர் அவர்களே இந்த எதிரணியினர் வந்து நிறைய உருட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் இவர்கள் எங்களை எல்லாரையும் இந்த இளைஞர்கள் மத்தியிலே ஒரு பூமஸ் அங்கிள்ஸ் ஆண்டிகளாக மாற்றி இருக்கிறார்கள் நாங்கள் இந்த இளைஞர்கள் மீது குற்றம் சாட்ட வரவில்லை இந்த இளைஞர் சமுதாயம் இந்த சூழலிலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் இனி இவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டுகள் எழக்கூடாது என்ற ஒரு சிந்தனையில் தான் நாங்கள் இங்கே எங்களுடைய கருத்துக்களை பதிவேற்றிக் கொண்டு இருக்கிறோம் கூறினார்கள் எல்லா பல்கலைக்கழகத்திலும் பொங்கல் கொண்டாடினார்கள் பொங்கிச் சரிந்தோம் என்று இப்படி பொங்கிக் கொண்டாடக்கூடிய நீங்கள் இன்று பொங்கல் அரிசிகளுக்காக வாழ்நாளும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் உங்களால் எழ முடியவில்லை இன்று உரத்தட்டுப்பாடும் இன்று பசலை தட்டுப்பாடாலும் எத்தனையோ விவசாயிகள் பொங்கலை கூட கொண்டாட முடியாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அவை கூட தெரியாமல் இந்த சமுதாயம் தனியே கேளிக்கை விளையாட்டுக்களில் மூழ்கி கிடக்கிறது என்றால் எங்கே சமுதாய நோக்கம் இவர்களிடத்திலே இருக்கிறது என்றுதான் கேட்கும் இன்று சமூக வலைத்தளங்களை பாருங்கள் இன்று இந்த சமுதாயத்திற்கெல்லாம் தேவையானது எல்லாம் பண்பாடுகள் எல்லாம் சாதாரண பண் என்ற வார்த்தைக்குள் வேண்டும் கலாச்சாரம் எல்லாம் கல்ச்சர் என்ற ஒரு வார்த்தைக்குள் இவர்களுக்குள் வந்துவிட வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் ஏதோ ஒரு செய்தி பரப்பப்பட்டால் காணும் அது உண்மையோ பொய்யோ என்று அறியாமலேயே அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளாமலேயே நாங்கள் முகப்புத்தக போராளிகள் நாங்கள் சமூக நீதிக்காக போராடுகிறோம் என்று எத்தனையோ உண்மைகளை மறைப்பதற்கு இந்த இளைஞர் சமுதாயம் காரணமாக இருக்கிறது எத்தனையோ இளைஞர்களை அடித்து இந்த மண்ணிலே புதைத்திருக்கிறார்கள் எத்தனையோ இளைஞர்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்கிய பெருமையெல்லாம் இந்த முக போராளிகள் உண்மை தெரியாமல் பதிவேற்றும் பதிவுகளால் இருந்து கொண்டிருக்கிறது இவர்களின் இந்த பதிவுகளால் வாழ்க்கையை தொலைத்த பலர் இந்த சமுதாயத்தில் இருக்கும் போதும் எப்படி கூறுவார்கள் நாங்கள் சமுதாயத்தை நோக்கி செல்கிறோம் என்று அண்ணன் கூறினார் நவாலியிலே பத்தாயிரம் பனை விதைகள் நடுகிறோம் என்று ஏற்றுக்கொள்கிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் அதே நவாலி கல்லுண்டாய் பகுதியிலே யாழ்ப்பாணத்தின் குப்பை மகடாக இருக்கும் கல்லுண்டாய் பகுதியில் சுத்திகரிப்பு பணி மேற்கொள்வதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு இந்த இளைஞர் சமுதாயம் எழுந்து வரவில்லை என்றால் எங்கே இவர்களிடம் சமுதாய நீதி இருக்கிறது நாங்கள் துணிவிற்கும் வாரிசுக்கும் இங்கே முட்டுக் கொடுக்க வரவில்லை துணிவாலும் வாரிசாலும் வாடி வதங்கும் எத்தனையோ குடும்பங்களை மீட்க வேண்டும் என்று போராடுகிறோம் அந்த காலத்திலும் எம்ஜிஆர் சிவாஜிக்கு ரசிகர்கள் இருந்தார்கள் ரஜினிகமலுக்கு ரசிகர்கள் இருந்தார்கள் இருந்தார்கள் கொண்டாடினார்கள் ரசிகர்கள் நடிகர்களாக பார்த்தார்கள் தலைவர்களாக ஏற்கவில்லை நடிகன் வேறு தலைவன் வேறு தலைவன் என்பதற்கு உதாரணம் இந்த மண்ணிலே பிறந்த இந்த இளைஞர்களுக்கு நாங்கள் வரைவிலக்கணப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை சேகுவாரா பிடல் காஸ்டோ அனைவரையும் தாண்டி தலைவர்களுக்கே தலைவன் யார் என்று நாங்கள் வரையறுத்த ஒரு மண்ணிலே இருக்கிறோம் தலைவர்கள் என்ற உதாரணம் இந்த இளைஞர்களுக்கு நன்றாக தெரியும் தனியே கூத்தாடிகளை தலைவர்களாக கொண்டாட வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது இன்றைய ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நூறு நாட்கள் ஒரு குகைக்குள்ளே இருக்க வேண்டும் அங்கே அவர்கள் தங்களுடைய வர்த்தக நோக்கத்திலே பிழையான உதாரணங்களை இந்த சமுதாயத்திற்கு காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் அந்த பிழையான உதாரணங்களுக்கு வாக்களித்து இந்த இளைஞர் சமுதாயம் பிழையான உதாரணங்களை சரியென ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டால் இந்த இளைஞர் சமுதாயம் வழிமாறி போகும் அதை வேணாம் என்கிறோம் தனியே பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பொழுதுபோக்காக பார்த்து விடுங்கள் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது வந்து கூறினார் நன்றி இன்று ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்த போராடினோம் அரசியல் மாற்றங்களுக்காக இளைஞர்கள் எல்லாம் போராடுகிறோம் என்று தனியே போராட்டக்காரர்களாக மாத்திரம் தான் இருக்கிறோம் போராட்டத்திற்கான ஆயுதமாக எங்களை பயன்படுத்துகிறார்களே தவிர இன்று தொண்ணூறு வயது தாண்டியும் ஒருவர் அரசியல் கதிரை கதிரையிலே நான் தமிழனுக்கானவன் என சிம்மாசனம் இட்டு இருக்கும் பொழுது இளைஞர்களுக்காக வழிபட்டு அவர்கள் தயாரில்லை ஐந்தாம் ஆண்டு கூட படிக்காத ஒருவர் இனத்தினுடைய அரசியல்வாதி எனும் பொழுது அவரை நீக்கிவிட்டு இளைஞர்கள் வருவதற்கு முன்பரவில்லை என்றால் அரசியலில் இளைஞர்களை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் அரசியலில் நாங்கள் முன்வர வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் சிலவற்றை செய்ய வேண்டும் என்ற திரிகிறார்கள் அநீதிகளுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட குரல்களின் சத்தம் என்று குறைந்து வருகிறது இளைஞர்கள் மத்தியிலே ஒரே ஒரு உதாரணத்தை நினைக்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்னர் புதுக்கோட்டையிலே ஒரு பெண் ஒருத்தி வந்து ஒலிம்பிக் வரை சென்று நாற்பது பதக்கங்களை இந்தியாவிற்காக வாரி அவள் நெஞ்சு வழியிலே நெஞ்சை பொத்தி கொண்டு நாற்பது பதக்கங்கள் வரை வென்று கொடுத்தாள் ஆனால் அந்த பதக்கங்கள் பெற்ற பிறகு ஒரு பரிசோதனை கூறுகிறார்கள் அவள் பெண் அல்ல அவள் ஆண் என்று கூறுகிறாள் அத்தோடு அவளது அந்த நாற்பது பதக்கங்களும் பறிக்கப்பட்டு வேலை இல்லாதவளாக வீட்டிலேயே அமர்த்தப்படுகிறாள் தற்கொலை செய்ய முயற்சிக்கிறாள் அதிலே புழைத்து அவள் வாழ்நாளுக்கு மாரடிக்கும் ஒரு கல்லுடைக்கும் தொழிற்சாலையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறாள் சில ஆண்டுகள் கழிந்து செல்கின்றது இந்த பெண்ணிற்கு பரிசோதனை நடத்திய அதே நிறுவனத்தை ஒலிம்பிக் தடை செய்கிறது அந்த நிறுவனத்தினுடைய பரிசோதனை சரியில்லை அது அங்கீகரிக்கப்படாதது என்று ஒலிம்பிக் கூறுகின்றது ஆனால் அன்று வரை அந்த பெண்ணிக்கு வந்து அவள் தானா பெண்ணா தான் யார் என்று மனிதனாகவே வாழ முடியவில்லை என்று அவள் பரிதவித்து திரிந்தாள் அந்த நிறுவனம் தடை செய்யப்பட்டது இதுவரை அந்த பெண்ணிற்கு பதக்கமோ எதுவுமோ கொடுக்கவில்லை என்றும் வாழ்நாளை வாழ்நாளுக்காக மாரடித்து கொண்டிருக்கும் ஒரு வீராங்கனையின் ஒரு அவளுடைய அவளுக்காக குரல் கொடுப்பதற்கு இந்த இளைஞர் சமுதாயம் முன்வரவில்லை இப்படி எத்தனையோ பேர்கள் இந்த சமூகத்திலே நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காகவெல்லாம் குரல் கொடுக்காமல் இந்த இருக்கும் இளைஞர் சமுதாயத்தை குரல் கொடுக்க குரல் கொடுக்க நோக்க கூப்பிடுகிறோம் எங்களுக்காக நாங்கள் போராட வேண்டும் இனி இந்த இனத்தை நாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்குள் இந்த சமுதாயம் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது உங்களை குற்றவாண்டிக்கு குற்றவாளி கூண்டில் நாங்கள் ஏற்ற விரும்பவில்லை மாறுங்கள் மாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் இளைஞர்களுக்கு ஒரு அநீதி என்கின்ற போது இளைஞர்களே குரல் கொடுக்க முடியாத நிலை இருக்கிறது என்பதை தனது தொகுப்புரையிலே பதிவு செய்திருக்கிறார் இப்பொழுது சமூக அக்கறையோடு தான் நிகழ்கால இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று பேசுவதற்காக அதனுடைய அணித்தலைவர் நாகரட்னம் சுஜீவன் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்ற மீண்டும் அவையை வழங்கி மகிழ்கிறேன் நடுவரவர்களே எங்களுடைய அணி பல்வேறு தளநிலைகளிலே இன்றைய நிகழ்கால இளைஞர்கள் சமூக அக்கறையோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பவற்றிற்கு பல்வேறுபட்ட உதாரணங்களை கூறி மிக கட்டுக்கோப்பான ஒரு வாதத்தினை முன்வைத்திருந்தோம் அந்த வாதத்தினை எதிரனின் நன்றாக ஏற்றுக்கொண்டது என்பதை இந்த மன்றுக்கு நான் முதலிலே தெரிவித்து இந்த மன்றிலே மறுத்துரைத்த ஒரு சில விடயங்களுக்கு பதில் கூறி என்னுடைய தொகுப்புரைக்குள் என்று நினைக்கின்றேன் சகோதரர்களே நாங்கள் வெளிநாடுகளை நோக்கி ஓடுவதற்கான முதற் விரும்புகின்றேன் எங்களுடைய நாடு பொருளாதார பின்புலத்திலே மிக இக்கட்டான கட்டத்திலே இருக்கின்றது எங்களுக்கு இருக்கின்ற பொருளாதார சுற்றுலாத்துறையும் மட்டுமே இருக்கின்றது ஆகவே பொருளாதாரத்தில் ஒரு நிலையான தன்மையை ஏற்படுத்தி கொள்வதற்காக எங்களிடத்திலே ஒரு ஸ்டேபிளான நிலைமையை உருவாக்கி கொள்வதற்காகத்தான் எங்களுக்கு அந்நிய செலவாணி தேவைப்படுகின்றது அந்திய செலவாணி கையிருப்பை தக்க வைத்துக்

பிற்பகுதி அன்றைக்கு தொடங்கிய பிரச்சனையை இன்றைக்கு கொண்டு வந்து கதைப்பதிலே எந்தவித பிரயோசனமும் இல்லை ஆகவே நாங்கள் நிறுத்தி இருக்க வேண்டியது பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய கைத்தொழில் புரட்சி கட்டத்திலே என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்னொரு காலகட்டத்திலே நடந்த ஒரு நிகழ்வு இன்றைய காலகட்டம் என்று தவறான ஒரு புரிதலை இந்த மன்றிற்கு எடுத்து வராதீர்கள் என்பதை நான் மிக வினியமாக உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் மனிதன் ஒரு சமூக விலங்கு என்பது சமூக பொருளியல் கோட்பாடுகளிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது கால ஓட்டத்திற்கு ஏற்ப வருகின்ற அத்தனை மாறுபாடுகளையும் நாங்கள் உள்வாக விடத்திலே தக்கன பிழைக்கும் தகாதன அழியும் என்ற கோட்பாட்டிற்கு அமைய நாங்கள் சில வேளைகளிலே அழிந்தொழிந்து போய் இருக்கலாம் ஆகவே சமூகத்திற்கு தரப்படுகின்ற அத்தனை விடயங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தேவையான விடயங்களை தான் எடுத்துக் கொள்கின்றோம் என்பதை எதிரணி நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னொரு விடயம் எங்களுடைய வாதத்திலே சில தவறுகள் இருக்கின்றதாக நீங்கள் கூறுகிறீர்கள் நாங்கள் செயலாற்றவில்லை என்பதை எந்த வகையிலே நீங்கள் எங்களிடத்திலே பிழை கண்டுபிடித்தீர்கள் நாங்கள் முழுவதும் செய்த தான் கூறினோம் நண்பர்களே ஒருமுறை என்னுடன் விஜயம் செய்யுங்கள் நான் வேலை செய்வது விவசாய அமைச்சிலே எங்களுடைய அமைச்சும் சரி என்னுடன் இணைந்து பணியாற்றுபவர்களும் சரி அல்லது என்னுடைய நண்பர்களும் சரி எங்கள் சூழலுக்காக செயற்பட்ட செயற்திட்டங்களுடைய வெற்றிகளை நான் எடுத்து கூறுவேன் வேலனணியில் இருந்து சரவணை நோக்கி போகின்ற வீதியிலே கண்டல் தாவரங்களை வளர்த்திருக்கின்றோம் இருபுறங்களிலுமே மரங்களை வளர்த்தி இருக்கின்றோம் யாழ்ப்பாணம் மாநகர சபையும் தென்மேற்கு பிரதேச சபை மானிப்பாயிலையுமே எங்களுடைய தயாரிப்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் இன்றைக்கு சூழலிலே இருக்கின்ற பிரதிபலன்கள் அல்லது பிரச்சனைகளை இல்லாமல் செய்வதற்காக நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த மாத நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் போதைப் பொருள் போதைப் பொருள் பாவனையால் சீரழிந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மன வருத்தத்தை எங்களுடைய எதிரணி முன்வைத்திருந்தது நடுவரவர்களே சோமபானம் என்பது வேத காலத்தில் இருந்தே எங்களுக்குரிய ஒரு பழக்க வழக்கமாக இருந்து வந்திருக்கின்றது ஆகவே வள்ளுவர் கூறிய கழுமையிலிருந்து சோமபானம் வரைக்கும் ஏற்கனவே எங்களுடைய பாரம்பரியம் பண்பாடுகளிலே ஒரு அங்கமாக இருந்ததே தவிர இன்றைக்கு வந்து ஒன்றல்ல என்பதையும் இந்த மன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதைவிட காதல் தோல்வியையும் கூறினார்கள் சோதரியே சங்க காலத்திலே மர மலை வரைவாய்தல் மடலேறுதல் முதலிய அசம்பாவிதங்கள் நடந்த எதையுமே இந்த மன்று ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது மிக மிக வேடிக்கையான விடயம் ஆகவே இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்டு செயற்பட்டு கொண்டு வருகின்ற பல்வேறுபட்ட நிறுவனங்கள் அல்லது தன்னார்வ அமைப்புகள் இரத்த தான முகாம்களை நடாத்தி இன்றைக்கு எங்களுடைய உறவுகளை உயிர் வாழ்வதற்கான மிக காத்திரமான சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு இளவாலை பகுதியிலே இருந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சரி அல்லது கருவம்பனியிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற விதி அனைத்தும் விருட்சமே சரி இவ்வாறாக அடுக்கடுக்காக ஆயிரக்கணக்கிலான தன்னார்வ அமைப்புகள் இன்றைக்கு செயற்பட்டு சமூக அக்கறையை நிலைநிறுத்துவதற்காக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மன்றுக்கு ஒன்றை விளங்கப்படுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அன்பான சோதரர்களே அன்பான அவையோரே என்றைக்கும் நாங்கள் மாற்றங்களை உள்வாங்கிக் கொள்ளு கொண்டுதான் செல்ல வேண்டும் எங்களை நெறிப்படுத்த வேண்டிய ஒரு சிலர் விடுகின்ற தவறுகளால் ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தின் மீதும் குறை கூறுவதை நிறுத்தி நீங்களும் எங்களோடு கைகோருங்கள் நல்லதோர் சமூகம் நாளை மலரும் என்று நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி கூறிய அமைச்சர் சுஜீவன் அவர்கள் சிறப்பாக தொகுப்புரையினை முன்வைத்திருக்கிறார் இப்பொழுது தீர்ப்புக்கான நேரம் சமூக அக்கறையோடு நிகழ்கால இளைஞர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதில் ஒரு மிக குறுகிய நேரத்தில் சில ஓட்டங்களை செய்ய வேண்டியிருக்கிறது கவனம் பரிவு ஆர்வம் எல்லாமே அக்கறைதான் இப்போ இளைஞர்கள் என்பவர்கள் தங்கள் மீது கவனமாக இருப்பதும் ஒரு அக்கறை தான் தங்கள் மீது கவனமாக இருக்கிற போது அது சமூகம் ரீதியான அக்கறையாக அது பரிணமிக்கும் இப்போ இன்றைய இளைஞர்கள் சூழலியல் சார்ந்து அல்லது தான் வாழ்கின்ற சூழலை அதனுடைய தாக்கத்தில் தன்னை தற்காத்து கொள்வதும் ஒரு அக்கறையான விடயம் போதைவஸ்து ஏனைய விடயங்கள் எல்லாம் அவனை ஆக்கிரமிக்கின்ற போது இது ஏதோ ஒரு விதத்தில் திணிக்கப்பட்டிருந்தாலும் கூட இளைஞர்கள் வாழ் அவனுடைய உணர்ச்சியையோ அவனுடைய சிந்தனையோ மாற்றுவதற்காக இது இந்த நாட்டிலே விட்டாலும் கூட தன்னை கவனமாக பண்ணுவது முக்கியமானது இன்று இளைஞர்கள் தற்கொலையின் பெயரால் பலர் மடிந்து போகிறார்கள் என்றால் அந்த தற்கொலையில் இருந்து தன்னை கவனமாக்க கூடியது இளைஞர்களின் கைகளிலே இருக்கிறது சமூக அக்கறை என்பது அவை சொன்னது போல அறம் செய்ய விரும்பு அறத்தை செய்வதற்கு விரும்பு ஆனால் அறம் செய்யாதே என்று அர்த்தம் அல்ல அதுபோலதான் சமூக அக்கறையோடு செயலாட்டுகிறார்களா என்பது அந்த செயலாட்டுகை என்பது இதன்பால் இருக்கிறது ஒரு தனிமனித புகழ்ச்சிக்கா அல்லது ஒரு 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 கூட்டம் சார்ந்த ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான அந்த சமூக அக்கறையா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கிறது ஒரு சமூக அக்கறை என்பது தான் வாழுகின்ற சமூகம் மேம்பாடு அடைவதற்காக என்னென்ன எல்லாம் செயலாற்ற முடியுமோ அத்தகைய செயலாற்றுகைகளை செய்கின்ற தான் அது சரியான சமூக அக்கறையாக இருக்கும் இன்று இளைஞர்கள் முன்மாதிரிகளை பின்பற்றுகின்ற போது தவற உழைத்து விடுகிறார்கள் இளைஞர்களுக்கு முன்மாதிரி யார் சரியான மொடல் இல்லை அரசியலில் சரியான முன்மாதிரி இல்லை கல்விப்புலத்தில் சரியான முன்மாதிரி இல்லை கலைத்துறையில் சரியான முன்மாதிரி இல்லை என்கின்ற போது விளையான முன்மாதிரிகளை அவர்கள் பின்பற்றி அழிந்து போகின்ற நிலைமை இருக்கிறதோ என்று ஐயோரத் தோன்றுகின்றது ஆகவே இளைஞர்கள் சமூக அக்கறையோடு இரு இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் தங்களை கவனமாக அதை பார்த்து கொள்ள வேண்டும் முதலில் தங்கள் மீது கவனம் இருக்கின்ற போதுதான் சமூகத்தின் மீதான கவனம் திசை திரும்பப்படும் ஒரு சமூகம் என்பது சமூகம்தான் வழி வழியாக கடத்தப்படுகின்ற எல்லா அம்சங்களையும் கடத்தி கொண்டு வருகிறது பிரித்தானிய பிரதமர் முன்ன பிரதமர் மார்டர் தட்சர் குறிப்பிட்டது போல சமூகம் என்பது இல்லை என்று அவர் சொல்லுகிறார் அதாவது நவ காலத்திலே அல்லது திறந்த பொருளாதாரத்திலே நுகர்வு கலாச்சாரத்திலே இப்போ தனித்தனி தீவுகளாக மனிதர்கள் உடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுபோலதான் இளைஞர்களும் சமூக வலைத்தளங்களில் அகப்பட்டு தனக்கு லைக் பெறாதா கொமன் பெறாதா என்று அதிலே மூழ்கி போகின்ற நிலைமையும் இருக்கிறது அப்போ அவர்கள் தனித்தனி தீவுகளாக மாற்றப்படுகிறார்கள் ஒரு படிப்பது பட்டம் பெறுவது தொழில் பெறுவது பணம் சம்பாதிப்பது சமூகத்திலே தன்னை மேன்மையாக காட்டுகின்ற நிலையை இளைஞர்கள் கொண்டு போகிறார்களா என்று தோன்றுகின்றது இன்னைக்கெல்லாம் இளைஞர்கள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற சமூகம் பொறுப்புமிக்க சமூகமாக இருக்க வேண்டும் இந்த உலகம் எங்கள் மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தமான உலகம் வெடி போது அத்தகைய உயிரினங்கள் எல்லாம் பாதிப்படைகின்ற என்ற ஏக்கம் எனக்கு இருக்க வேண்டும் இதனாலே மற்ற உயிர்களை நான் நாசம் செய்கின்றேன் என்ற ஏக்கம் ஒவ்வொரு இளைஞனுக்கும் இருக்க வேண்டும் ஆகவே இளைஞர்கள் சமூகத்தின் அக்கறையாக நிகழ்கால இளைஞர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று தீர்ப்புக்கு வருகிற போது இன்றைய நிகழ்கால இளைஞர்கள் ஆங்காங்கே சில அக்கறையான விஷயங்களை செய்தாலும் கூட நிகழ்கால இளைஞர்கள் தங்களை கவனமாக்கி சமூகத்தின் மீதான அக்கறையை ஆர்வத்தை அதிகரிப்பது போதாமை இருக்கிறது ஆங்காங்கே இளைஞர்கள் சில சில சமூக அக்கறையான விடயங்களை செய்திருந்தாலும் கூட அந்த சமூக அக்கறை என்பது அடுத்த சந்ததியினுடைய சமூகத்தினுடைய அபிவிருத்தியின்பால் அது இருக்கிறதா என்று நோக்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு மலையகத்திலே பல இளைஞர்கள் தொழில் வாய்ப்புக்காக கொழும்பை நோக்கிச் செல்வதும் நாட்டிலிருந்து பல இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதும் அவர்கள் தப்பித்து செல்வதற்காக அல்ல பொருளீட்டுவதற்காக அங்கே செல்லுகின்றாலும் கூட இந்த சமூக அக்கறை என்பது ஒரு குடும்பத்தின் பாலான பொருளீட்டனின்பால் அந்த அக்கறை சுருக்க கூடாது என்பதனால் இந்த இளைஞர்களெல்லாம் சமூகத்தில் மீண்டும் திரும்புகின்ற நிலைமை பொருளீட்டி அந்த சமூகத்திலே மீண்டும் வந்து பணி செய்ய வேண்டும் நான் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் உயர்ந்து விட்டால் அந்த சமூகத்திலிருந்து இருந்து தப்பி பிழைத்து வேறொரு இடத்துக்கு என்னுடைய வாழ்க்கை கோலத்தை நகர்த்துவோம் என்று இளைஞர்கள் நினைக்க கூடாது எவற்றியெல்லாம் இங்கிருந்து பெட்டாயோ ஒரு மலைத்துளி இங்கிருந்து சென்று மீண்டும் அந்த இடத்துக்கு மழையாக பெய்கின்ற போதுதான் அந்த நாடு அந்த அந்த நிலம் பலம் சலிக்கும் அதுபோல இங்கிருந்து கட்டவையும் பொருளாதார பொருளாதார எல்லாம் அந்த சமூகத்துக்கு இளைஞர்கள் கொண்டு வருகின்ற போதுதான் சமூகம் மேம்பாடுடைய சமூகமாக மாறும் அத்தகைய மேம்பாட்டை அரசியலிலும் கலாச்சாரத்திலும் பொருளாதாரத்திலும் ஏனைய துறைகளிலும் இளைஞர்கள் ஈட்ட வேண்டும் அந்த இளைஞர்கள் இந்த துறைகளில் போதாமை இருக்கிறது ஆகவே நிகழ்கால இளைஞர்கள் எதிர்கால சமூகத்தை நோக்கமாக கொண்டு சமூக அக்கறையோடு செயற்பட வேண்டும் என்று இந்த தீர்ப்பை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்